தற்போதைய அண்மை செய்தி. செந்தில் பாலாஜி வழக்கை விசாரித்து முடிக்க 3 மாதம் அவகாசம் தேவை என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜி வழக்கை விசாரித்து முடிக்க 3 மாதம் அவகாசம் தேவை என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை நாட்கள் அவகாசம் தேவை என உச்சநீதிமன்றம் தரப்பில் கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் 3 மாதம் அவகாசம் தேவை என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி வழக்கை விசாரித்து முடிக்க 3 மாதம் தேவைப்படும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், மேலும் விவரங்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான புகாரை விசாரித்து முடிப்பதற்கு 6 மாத காலம் கூடுதல் அவகாசம் வேண்டும் என சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அது இன்று விசாரணைக்கு வந்த பொழுது எதற்கு 6 மாத காலம் அவகாசம் வேண்டும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். அதற்கு காவல்துறையை பொறுத்தவரைக்கும் பல்வேறு தரப்பினரிடமும் மாநிலம் முழுவதும் விசாரணை நடத்த வேண்டியிருக்கிறது, வங்கி கணக்கெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டியிருப்பதால் கூடுதல் அவகாசம் 6 மாத காலம் அவகாசம் வேண்டும் என கூறியிருந்தனர். இதற்கு புகார்தாரர்கள் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. வேண்டுமானால் 2 மாத காலம் அவகாசம் அளிக்கலாம், அதற்கு மேல் அவகாசம் அளிக்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் எதற்கு இவ்வளவு அவகாசம், எப்பொழுது விசாரணை நடத்தி முடிக்கப்படும் என்பது உள்ளிட்ட விவரங்களை தெரிவிப்பதற்காக தமிழக டிஜிபி மற்றும் உள்துறை செயலாளர் ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனையடுத்து காவல்துறை தரப்பு, தமிழக அரசினுடைய தரப்பு வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அவகாசம் வேண்டும் என்பதை தகவலாக கேட்டு தெரிவிப்பதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கினுடைய விசாரணை சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் தொடங்கிய நிலையில் 3 மாத காலம் அவகாசம் வேண்டும் என சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. 2 மாத காலம் வழக்கினுடைய விசாரணையை நிறைவு செய்வதற்கும், 1 மாத காலம் என்பது இறுதி அறிக்கையை தாக்கல் செய்வதற்கும் என மொத்தம் 3 மாத காலம் அவகாசம் வேண்டும் என சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நீதிபதிகள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை எவ்வளவு காலம் அவகாசம் வழங்கப்படும் என்பது குறித்து இன்னும் சிறிது நேரத்தில் உச்சநீதிமன்றமானது தனது உத்தரவை பிறப்பிக்க இருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கினுடைய விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் கூடுதலாக 6 மாத காலம் அவகாசம் கோரி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.